தலைப்புச் செய்திகள். விடுதலை போராட்ட வரலாற்று நிகழ்வுகளை விவரிக்கும் ஸ்வராஜ் தொலைக்காட்சி தொடர் சிறப்பு காட்சி. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. ₹3,00,000 வரையிலான குறுகிய கால வேளாண் கடன்களுக்கு 1.5% வட்டி மானியம், மத்திய அமைச்சரவை ஒப்புதல். உலக சந்தைகளின் தேவையை பொறுத்து ஜவுளித்துறை உயர்தரமான உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. தமிழக வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து வலியுறுத்தியதாக முதல்வர் பேட்டி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் ஹராரேயில் இன்று தொடக்கம்.